வணக்கம். தசரா 9ஆம் திருநாள், அதாவது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அன்றைய நாள் எடுத்த வீடியோ. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம எல்லாருமே சாமி கும்பிடுவோம். நம்ம படிக்கிறவங்க படிக்கிற புஸ்தகங்கள்லாம் சரஸ்வதி தாயுடைய பாதத்தில் வச்சு நல்லா படிப்பறணும்னு சொல்லி சாமி கும்பிடுவோம். வேலை செய்யக்கூடியவர்கள் மெக்கானிக் அப்படின்னு சொன்னால் ஸ்பேனர் செட்டெல்லாம் தொடச்சி பிறக்கி எடுத்து ஸ்பேனர் செட்டுக்கெல்லாம் சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சு நம்ம ஆயுதங்களுக்கு வந்து நம்ம சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய தொழில் சார்ந்த ஆயுதங்களை தொடச்சி பிறக்கி எடுத்து அன்றைய நாள் ஆயுதங்களுக்கெல்லாம் பூசை போட்டு அந்த ஆயுதங்களை கும்பிட்டு சரஸ்வதி அம்மாவை கும்பிட்டுக்கிடுவோம். அதே போல் தான் பார்த்திங்கன்னா மேலக்காரங்க வந்து அவர்களுடைய வாத்தியங்கள் எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம்லாம் வச்சு அவங்களுடைய ஆயுதங்களுக்கெல்லாம் பூசை போடுற அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பூசை வைக்கிற அண்ணன் பார்த்திங்கன்னா நாதஸ்வர வித்வான். நல்ல அருமையான வாசிப்பு, எல்லாருமே தவில் அடிக்கிறதுலேருந்து உரிமை, குறிப்பாக உரிமையை வாசித்தவங்களை வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம காளி பூஜை வீடியோலாம் போட்டோம், நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டாங்க ஏன்னா மேளம் நல்லா இருக்குது, அந்த உரிமைக்காரங்க நம்பறதாங்க அப்படின்னு சொல்லி. நம்மக்கிட்ட உரிமைக்காரங்க நம்பர்னு தனியாக கிடையாது, இந்த டீமுக்கு தலைவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறுமணேரி உச்சி மாகாளி நல்லா தவில் வாசிப்பாங்க, அந்த அண்ணன் தான் இந்த டீமுக்கு தலைவர். அப்போ அவங்க நம்பர் தான் இருக்குது, நம்ம அதை டிஸ்கிரிப்ஷனில் கூட போடுறோம். மற்றபடி எல்லாருமே நல்லா வாசிப்பு தான். அந்த கையாளும்பாங்க இல்லையா சிங்கி அடிக்கிறதுக்கு, அவங்களுமே அருமையாக நல்லா அந்த ஒரு அந்த எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, சும்மா ஏதோ அந்த சொங்கி மாதிரி நின்றுக்கிட்டு ரெண்டு தட்டு தட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்லா உற்சாகமாக அவங்க தட்டுறதை பார்த்தாலே நமக்கு ஒரு உற்சாகம் வரும், அந்தளவுக்கு அருமையாக இருந்தது. அவங்களுடைய வாத்தியங்களெல்லாம் கழுவி பிறக்கி சந்தனங்களை பொட்டெல்லாம் வச்சு பூசை போட்டுட்ருக்காங்க. அந்த வாசிக்கிறவங்க நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களை பற்றி சொல்ல வந்தேன் இல்லையா, அண்ணன் வந்து அந்த பிபின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பிபியை ரெண்டு மூணு பார்ட்டாக கலத்தி வச்சு உள்ள தண்ணி இன்னிலாம் ஊற்றி கழுவிட்டு இருந்தாங்க. என்னென்ன இப்படி எல்லாம் செட்டு செட்டாக கலத்திடலாமா அப்படின்னு கேட்டப்போ ஆமான்ட்டு அப்படி அந்த நாதஸ்வரம் பற்றி நிறைய விஷயங்களை சொல்லித்தந்தாங்க. தம்பி இந்த நாதஸ்வரம் நான் அப்படி பொதுவாக கேட்டேன், ஆனால் இதிலிருந்து எப்படின்னா நம்ம இப்போ நார்மலாக ஒரு விசில் அடிக்கோம்னா ஒரு பாட்டுக்கு நம்ம நாக்கை மடக்கி அப்படி விசில் அடிக்கணும்ல, அதே போல தானா அப்படின்னு கேட்டப்போ அதுவும் உண்டு. அது போக இந்த இதில் ஓட்டையை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டையை நம்ம காற்றை வந்து அடைச்சி கொஞ்சமாக திறந்து விடுறதை பொறுத்து அந்த சுருதி வரும் அப்படின்னாங்க. அது எப்படின்னா அப்படின்னா இது வந்து சும்மா போடுறது கணக்கு கிடையாது, ஸ்வரங்கள் ஏழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் இந்த நாதஸ்வரத்தில் வந்து ஏழு ஓட்டை தான் இருக்கும், அதுக்கு குறையாகவும் இருக்காது கூடுதலாகவும் இருக்காதுங்கிற மாதிரி நிறைய சொன்னாங்க. அப்படி என்ன சரிண்ணே ஒரு வீடியோ மாதிரி நம்ம எடுப்போமே அப்படின்னேன். இதுதான் எல்லாருக்கும் தெரியுமா தம்பி அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். இது வந்து அந்த பிபியை வந்து அந்த அண்ணன் கழுவிக்கிட்டு இருந்த தருணத்தில் நம்ம பேசின விஷயங்கள். அந்த ஸ்வரங்கள் ஏழு ஸ்வரங்களையும் நம்ம அந்த ஒரு ஒரு ஓட்டைகளையும் மாறி மாறி பொத்தி அந்த அதனால தான் அந்த விரல்களை வந்து பிபி வாசிக்கும் போது அப்படியே விரல் அங்கே அங்கே ஆடின மாதிரி இருக்கும். அந்த காற்றை வந்து ஒரு பக்கம் அடைச்சி ஒரு பக்கம் வழியாக விடும்போது அந்த ஸ்வரங்கள் வந்துடும் அப்படின்னாங்க. மற்றபடி அடி நல்லா தரமான அடி தான். ஆறுமணேரி உச்சிமாலி அவர்களுடைய டீமு சிறப்பாக பூஜையை போட்டு எல்லாருமே நல்லா விழுந்து கும்பிடுறாங்க. அதுதான் நம்ம செய்யும் தொழிலே தெய்வம், அந்த ஆயுதங்களை விழுந்து வணங்கி சரஸ்வதி அம்மாவுடைய வாதத்தையும் விழுந்து வணங்கி தாயே நல்லா எல்லா இன்னும் தொழில் சிறந்து விளங்கணும்னு அந்த அம்பாவை வேண்டிக்கிட்டு எல்லாரும் அவங்களுடைய பூஜையை சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க. அன்றைக்கி எடுத்த வீடியோ சரி என்னைக்கு நாள் நம்ம சேனலில் பகிர்ந்துக்கலாமே இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.